ஃப்ரைசலாம் விடுதலை நாயகன் நம் கடவுள் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்ளும் உள்ளத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் அவர்கள் என் இருப்பார்கள் நான் அவர்கள் இருப்பேன் ஏனெனில் அவர்கள் தங்கள் முழு உள்ளத்தோடு என்னிடம் திரும்பி வருவார்கள் வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றுக்கு ஊழியம் செய்து வழிபடாமலும் உங்கள் கை வேலைப்பாடுகளால் எனக்கு சினமூட்டாமலும் இருந்தால் நான் உங்களுக்கு தீங்கிழைக்க மாட்டேன் நீங்களோ எனக்கு செவிசாய்க்கவில்லை என்கிறார் ஆண்டவர் உங்கள் கை வேலைப்பாடுகளால் உங்களுக்கே தீங்கிழைக்கும் வகையில் எனக்கு சினமூட்டினீர்கள் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல் வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர் உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை மீட்பதற்காக உள்ளேன் உன்னை நான் இன்னும் நினைவில் கொண்டிருக்கின்றேன் உனக்காக என் இதயம் ஏங்கி தவிக்கின்றது தின்னமாய் உனக்கு நான் இரக்கம் காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர் நம் ஆண்டவர் என்றுமே கைவிடவே மாட்டார் அவர் வருத்தினாலும் தம் பேரன்பால் இரக்கம் காட்டுவர் ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர் ஆண்டவரே என் பங்கு என்று என் மனம் சொல்கின்றது எனவே நான் அவரில் நம்பிக்கை வைக்கின்றேன் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர் ஏனெனில் நம் கடவுள் விடுதலை நாயகர் தொடக்க நூலில் நாம் யோசிப்பை பார்க்கிறோம் தமது சகோதரர்களாலே இஸ்மையலருக்கு அடிமையாக விற்கப்பட்டு அங்கே பார்வோன் மன்னனின் கனவிற்கு ஏழு ஆண்டுகள் நல்ல விளைச்சல் இருக்கும் தொடர்ந்து ஏழு ஆண்டுகள் பஞ்சம் நிலவும் என்பதனை தெளிவுபடுத்தியதன் பொருட்டு ஆளுநனாக நியமிக்கப்பட்டு தனது சொந்த சகோதரர்களும் அவனது தந்தை யாக்கோப்பும் எகிப்திற்கு வந்து சேர யாக்கோப்பின் குடும்பம் மிகப்பெரிய பெரிய எண்ணிக்கைகளாய் வளர எகிப்தியர்கள் எங்கே இஸ்ரேலர் தங்களை மேற்கொண்டு விடுவார்களோ என்று பயந்து அவர்களை அடிமை வேலைக்கு உட்படுத்த வேலை பழுவின் காரணமாக உன்னத தேவனிடம் இஸ்ரேலர் முறையிட அவர்களை எகிப்திலிருந்து தாம் ஏற்கனவே ஆபிரஹாமுக்கு வாக்களித்திருந்த காணான் நாட்டிற்கு அழைத்து வர மூயீசனை அனுப்பி அவர்களை மீட்டு கொண்டு வந்தார் என்பதை நாம் நன்கறிவோம் ஏனெனில் நம் கடவுள் விடுதலை நாயகன் காணான் நாட்டில் குடியேறிய பின் அவர்கள் தங்களை ஆளு பிற இனத்தாருக்கு இருப்பதைப் போல அரசனை கேட்டார்கள் ஆண்டவரும் அவர்களுக்கு தவு சவுல் தாவீது சாலபோன் போன்ற அரசர்களை கொடுக்கிறார் இறைவாக்கினர் சாமுவேல் முதலில் சவுளையும் பிறகு தாவீதையும் அரசனாக்குகிறார் அரசர்களும் மக்களும் ஆண்டவருக்கு எதிரான அருவறுப்பான சிலை வழிபாடு வேற்று தெய்வ வழிபாடு அவற்றிற்கு பழியிடுதல் போன்றவற்றை தொடர்ந்து செய்து வந்ததாலும் யூதா இஸ்ரேலர் போர் அசீரியர் பாபிலோனியர்களிடம் போர்கள் நடந்து இஸ்ரேலர் எண்ணிக்கையில் குறைந்தனர் பாபிலோனிய அரசன் நெபுகத் நேசர் இஸ்ரேலரை சிறப்பிடித்து சென்றான் இதில் தானியேல் என்ற பெல்தசாட்சர் அனனியா என்ற சாத்ராக்கு மிசாவேல் என்ற மேசாக்கு மற்றும் அசரியா என்ற ஆபேத் நெகோ நால்வரும் சிறப்பானவர்களாயிருந்தார்கள் மாபிலோனிய மன்னன் நெபுகத் நேசர் தான் கண்ட கனவு என்ன என்பதை அறிவிக்காமலே அதன் உட்பொருளை கேட்கிறான் அங்கிருந்த எந்த பாபிலோனிய ஞானிகளாலும் மாய வித்தைக்காரர்களாலும் நெபுகத் நேசரின் கனவை கண்டுபிடித்து விடை அளிக்க இயலவில்லை இதை அறிந்த தானியேல் வீட்டுக்கு திரும்பிச் சென்று அனனியா மிசாவில் அசரியா ஆகிய தோழர்களிடம் அரசரின் செய்தியை கூற அவரும் அவரின் தோழர்களும் கொல்லாப்படாமல் இருக்க விண்ணக கடவுள் கருணை கூர்ந்து அம்மறைபொருளை வெளிப்படுத்தி அதில் பன்றாடுமாறு அவரிடம் சொல்கிறார் அவ்வாறே அன்றிரவு தானியலுக்கு அம்மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது விடுதலை நாயகன் நம் கடவுள் தானியல் பாபிலோன் மன்னன் நெபுகத் நேசரிடம் அரசரே மறைபொருள்களை வெளிப்படுத்தும் விண்ணக கடவுள் பிற்காலத்தில் நிகழப்போவதை நெபுக்கத் நேசர் என்னும் உமக்கு தெரிவித்துவார் என்பதை சொல்லி கனவையும் கனவின் உட்பொருளையும் விளக்கினார் அரசன் தானியலை நோக்கி நீர் வணங்கும் கடவுளே தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள் அரசர்களுக்கெல்லாம் ஆண்டவர் அவர் ஒருவரே எல்லாம் வெளிப்படுத்த வல்லவர் என்று புகழ்ந்துரைத்து பாபிலோன் நாடு முழுவதற்கும் தானியேளை ஆளுநராக ஏற்படுத்துகிறார் தொடக்க நூலிலே பார்க்கிறோம் யோசப்பை யோசேப்பு தன்னுடைய அரசனுடைய எகிப்துடனுடைய கனவை வெளிப்படுத்தியதற்காக எகிப்தின் ஆளுநராய் அவரை பதவியில் அமர்த்துகிறார் அதேபோல் தானியேள் இங்கு பாபிலோனிலே பாபிலோனிய மன்னன் நெபுகத் நேசருடைய கனவை கனவை வெளிப்படுத்தாத நிலையிலே அதை கனவை என்ன கனவு என்று சொல்லி அதற்கான பொருளையும் தீர்வையும் கொடுத்த கொடுத்த காரணத்தினாலே பாபிலோன் முழுக்க தானியலை ஆளுநராக நியமிக்கிறார் தானியல் மேல் பொறாமை கொண்ட மற்ற அதிகாரிகள் அவர் மேல் குற்றம் சுமத்த முடியாமல் இந்த தானியலுக்கு எதிராக அவரின் கடவுளின் சட்டத்தை பின்பற்றுவதில் தவிர வேறெதிலும் குற்றம் காண முடியாது என்று உணர்ந்தவர்களாய் சூழ்ச்சி செய்து தாரியூ அரசரிடம் முப்பது நாள் வரையில் அரசராகிய தன்னிடமின்றி வேறெந்த தெய்வத்திடமோ மனிதரிடமோ யாதொரு விண்ணப்பமும் செய்கின்ற எந்த மனிதரும் சிங்க குகையில் தள்ளப்படுவான் என்று சட்டம் பிறப்பிக்க வைக்கின்றனர் தானியர்களுக்கும் அது தெரிய வந்தது அவர் வீட்டு மேலறையின் பலகணியில் பலகணிகள் எருசலேபை நோக்கி திறந்திருந்தன தானியேல் தமது வழக்கப்படி மன்றாடுவதை இந்த பொறாமைக்காரர்கள் கண்டு அதனை அரசரிடம் வந்து சொல்லி சட்டத்தை மாற்ற முடியாது என்று வற்புறுத்தி தானியேலை சிங்கக் குகையில் போட வேண்டும் என்று வலியுறுத்தி அவ்வாறே சிங்கக் குகையிலும் போட்டனர் அரசன் தானியலை நோக்கி நீ விடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக என்றான் நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக என்றான் அன்றிரவு முழுவதும் அவனது மனம் அமைதி அடையவில்லை பொழுது வெடித்தவுடன் அவன் எழுந்து சிங்கக் குகைக்கு விரைந்து சென்று தானியல் இருந்த குகையருகில் வந்தவுடன் துயரக் குரலில் அவன் தானியலை நோக்கி தானியேல் என்றும் கடவுளின் ஊழியனை நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னை சிங்கங்களிடமிருந்து விடுவிக்க முடிந்ததா என்று உறக்க கேட்க அதற்கு தானியேல் அரசனிடம் தாரியூ அரசனிடம் அரசரே நீ நீடூழி வாழ்க என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் அவை எனக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை ஏனெனில் அவர் திருமுன் நான் மாசற்றவன் மேலும் அரசரே உம் முன்னிலையும் நான் குற்றமற்றவனே என்று மறுமொழி அளிக்க அரசன் மின மிகவும் மனம் மகிழ்ந்து உடனே தானியலை குகையிலிருந்து விடுவிக்குமாறு கட்டளையிட்டான் ஏனெனில் விடுதலை நாயகன் நம் கடவுள் தாலியின் காட்சிகள் ஏராளமாய் ஊழியத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன நாம் உண்மை கடவுளை நெருங்கி வர வேண்டும் பொய் தெய்வங்களுக்கு நம் மனதை ஏறெடுக்க கூடாது நம் தேவனை நமக்கு உணவளிக்கிறார் உடுத்துகிறார் பாதுகாக்கிறார் ஏற்ற நேரத்தில் அரணாய் கோட்டையாய் இருக்கிறார் அவரை நெருங்கி வருவோம் நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும் அவர் ஓடி வந்து நம்மை அரவணைத்து கொள்வார் குற்றங்களிலிருந்து விடுபட நேர்மையான மனமாற்றத்தையே விரும்புகிறார் நம் கடவுள் ஏற்ற நேரத்தில் நம்மை விடுவிக்கிறார் விடுதலை நாயகன் நம் கடவுள் நம் நாட்டிலே ஏற்பட்டிருக்கூடிய எல்லா பிரச்சனையும் நாம் கடவுள் முன் வைப்போம் இந்த கொரோனா தொற்றுகளிலிருந்து நமது நாடு விடுபடவும் அகில உலகம் விடுபடவும் நாம் ஆண்டவரை தொடர்ந்து மன்றாடுவோம் இந்த நாட்களிலே நாம் அவரை நெருங்கி வருவோம் அவரோடு நாம் நம்முடைய நெருக்கத்தை அதிகப்படுத்துவோம் இறைவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய இருக்கிறார் விடுதலை நாயகனவர் வெற்றியை தருகிறார் அவரை நம்புவோம் விசுவசிப்போம் விடுதலை நாயகனவர் வெற்றியை அவர் தருகிறார் நம்பிக்கையோடு நமது கடமைகளை நாம் சரிவரச் செய்வோம் பிரைஸலால்